அன்பர் ஜெப ஊழியர் தேவனுடைய தரிசனத்தின்படி சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் போதகர் ராஜ்குமார் அவர்களின் ஜெபத்தினால் தேவன் எழுப்பிய ஓர் கடைசி கால தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாகும். வேதனை நிறைந்த உலகம், கண்ணீர் நிறைந்த உலகம், நாம் ஜெபிக்கும் போது நம் கட்டுகள் உடைய, சாபங்கள் நீங்க, பிரச்சனைகள் தீர, கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு இணைப்பார். எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். போது வழியாகவே வந்த தேவா, வழியறியாமல் நான் திகைத்த போது வழியாகவே வந்த தேவா. நன்மையை பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்வார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையே செய்வார். ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசிங்க, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த காரியங்கள், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நீங்க மட்டும் ஆண்டவர் நேசிச்சீங்கன்னா அது எல்லாமே நன்மைக்கு தான் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. அது அது என்ன இழந்து போனதா இருந்தாலும், எவ்வளவு பெரிய துக்கப்படுத்தின காரியமா இருந்தாலும், அது வியாதி பலவீனமா இருந்தாலும், ஏதோ ஒரு பெரிய லாஸ் மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ இது நடக்காம போயிடுச்சே கவலைப்பட்டாலும், எதுக்காக நடந்திருக்கு? உங்க நன்மைக்காக தான். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை நான் புரிந்து கொண்டேன். அதனால எல்லாத்துக்கும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் புகழறதுக்கும் நான் கற்றுக்கொண்டேன். ஆமேன். அதனால எப்போ நான் ஆண்டவரை துதிப்பேன், அபிஷேகத்தை ஆண்டவர் அனல் முட்டிகிட்டே இருக்க தொடங்கினேன், ஆவியை ஊற்றிக்கொண்டே இருக்க தொடங்கினார். பரிசுத்தாவே ஊற்றப்பட ஊற்றப்பட இன்னும் நன்றி பலிகள், இன்னும் துதி பாடல்கள், எனவே புதிய ராகங்கள், புதிய பாடல்களை ஆண்டு கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ என்னோட வாழ்க்கையில் வந்த போராட்டங்களுக்கு நடுவில் தான் புது பாட்டெல்லாம் வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில பாட்டு வந்துச்சு பாருங்க. அந்த பாடல்கள் இன்றைக்கு உலக நாடுகளுக்குள்ளே போய் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. 10 நாட்களுக்கு முன்பாக ஆஸ்திரேலியா தேசத்துக்கு முதல் முறையாக போயிருந்தேன். அங்க போனாக்கா அங்கேயும் இந்த பாடல்கள் பாடப்படுறதை பார்த்து எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. அநேகர் சொன்னாங்க, யூடியூப்ல உங்க பாடல்களை பார்த்து பார்த்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நீங்க நேர்ல வருவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. ஆமேன். எனவே அப்பதான் நான் யோசிக்கிறேன், ஒவ்வொரு முறையும் பாடுகளின் மத்தியிலே, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, உபத்திரவத்துக்கு மத்தியிலே கர்த்தரை நான் மகிழ்ச்சியோடு துதிக்கும் பொழுது அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது. தேவனின் அன்பு குருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு இழப்பு போல இருந்துச்சோ, பட்சிக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சோ, கர்த்தர் எல்லாத்தையும் திரும்ப அளிக்க போகிறார்.
அது நன்மைக்காக தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். அவர்கள் எல்லாரும் நிரப்பப்படும் பொழுது குமாரர் குமாரத்திகள் வாலிபர் ஊழியக்காரர் ஊழியக்காரர்கள் எல்லாரும் நிரப்பப்படுவாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, சொப்பனம் காண்பாங்க, தரிசனம் காண்பாங்க. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அபிஷேக வாழ்க்கை கர்த்தர் நம் ஒவ்வொருக்கும் கொடுக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். சொல்லுங்க, நுகம் முறிந்து போகும். கர்த்தருடைய அபிஷேகம் வரும்பொழுது, ஆவியின் வல்லமை வரும்பொழுது, பிசாசின் முகங்கள் முறிக்கப்படும், சத்துருடைய திட்டங்கள் உடைக்கப்படும், பிசாசின் வில்ல வல்லமைகள் அழிக்கப்படும். ஆமென். எழும்பி நின்று ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி கர்த்தரை சோத்திரம் இல்லாமா, கர்த்தரை மயப்படுத்தலாமா? தேவ பிரசன்னம் நமக்கு மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை. தேவ ஆவியான இறங்கி கொண்டிருக்கிறார். பட்சித்த வருஷங்களில் விளைச்சலை தருவார். உனக்கு அந்தரங்கத்திலும் வெளிப்பிரகாரமாகும். உனக்கு விரோதமாய் சத்துரு எழுத்த காரியங்கள், அவன் அழித்த காரியங்களை கர்த்தர் தொடுகிறார். அந்தரங்க பாவங்கள் இருக்குமானால் இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தம். ஆண்டவரே ஒப்புக்கொடுங்க, சின்ன குறையோ சின்ன தவறோ பெரிய தவறோ ஆண்டவரே என்னை மன்னியும். என் ஆசீர்வாதத்துக்கும் அபிஷேக வாழ்க்கைக்கும் தடையாயிருக்கிற பாவத்தை மன்னியும், குற்றம் குறைகளை மன்னியும் என்று கேளுங்க. தேவ பிள்ளையே பரிசுத்தமான் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொன்னார். உன்னுடைய உள்மன காயங்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை அறித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளை தூக்கி எறிந்து விடு. மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கும் பொழுது பாரமான யாவற்றையும் சுற்றி நிற்கிற எல்லா பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தரை நோக்கி ஓடுவோம். அவரை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய கரியை நடப்பிக்கப்படுகிறது. பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைச்சலை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார், கொடுக்கிறார். எதை இழந்து போனீர்களோ அதை திரும்ப கொடுக்க வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா நுகங்கள் முறிக்கப்படுவதாக, இந்த மக்கள் மேல் இருக்கிற எல்லா நுகத்தட்டிகள் உடைக்கப்படட்டும். வியாதி பலவீனத்தினால் வந்த எல்லா இழப்புகளை கர்த்தர் சரி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் திரும்ப ஆரோக்கியம் உண்டாகட்டும், திரும்ப பலன் உண்டாகட்டும். சரீர சுகவீனங்கள் பலவீனங்கள் வியாதிகள் விலகி போம். ஜனங்களை விட்டு வெளியேறு, ஜனங்களை விட்டு வெளியேறு. வியாதி பலவீனத்தினால் பாதிக்கப்பட்ட சகோதரனே, சகோதரியே, ஐயோ என் ஆரோக்கியம் பட்சிக்கப்பட்டது என்று சொன்னாயோ, கர்த்தர் பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பதாக சொல்லியிருக்கிறார். கழுகுகளை போல பலனடைவாய். கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உன் மேல் ஆவியை ஊற்றுவாக. நீ புது பலன் அடைவாக. ஆரோக்கியம் உண்டாகும். நீதியின் சூரியனின் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். குடும்ப பிரச்சனையினால் நிந்தை அவமானத்தினால் சோர்ந்து போனாரோ, அநேகர் உன்னை பேசின வார்த்தைகளினால் கண்ணீரோடு கலங்கி வந்தாயோ, கர்த்தர் உன்னை கவனிக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயோ என்னை அநியாயமாய் பேசுகிறார்கள், என்னை அநியாயமாய் புறக்கணிக்கிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் என்று கண்ணீரோடு கலங்கின சகோதரி, சகோதரனே, கர்த்தர் உன் கழிப்பை பார்க்கிறார். உன் கண்ணீரை கழிப்பாய் மாற்றும்படி அவர் வந்திருக்கிறார். உன் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவார். உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும். ரூபகா பகா பகா பாபா, தேவனுடைய பிரசன்னம் நதி போல பாய்கிறது. ஆவியானவரே நீ இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகம் இறங்குகிறதற்காய் நன்றி. இந்த பிள்ளைகள் மேல் அக்கினி போடப்படுவதாக இந்த வல்லமை இறங்கட்டும். எல்லா சத்துருடைய நுகத்தடிகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சிலருடைய உள்ளத்துல நீண்ட நாட்களாக மற்றவர்கள் செய்த காரியத்தினால் வேதனை கசப்பு, ஐயோ என்னால தாங்க முடியல, இதை நினைச்சாவே கண்ணீர் வருதுன்னு சொல்றீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கசப்பை தூக்கி எறிந்து விடு, அந்த வேதனையை தூக்கி எறிந்து விடு. நான் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து உன்னை பலப்படுத்தி உன்னை வெறுத்தவர்களுக்கு மத்தியில உன்னை நான் சாட்சியா நிறுத்துவேன், உன்னை கனம் பண்ணுவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. உடைய வார்த்தைகளின்படியாக
பட்சித்த வருஷங்களின் விளைவை கட்டளையிட்டு ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுமலர்ச்சியை தாரும், ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும், புதிய வல்லமையை தாரும், வரங்கள் கிரிய செய்யட்டும், சபைக்கு தூண்களாய் மாற்றும், இவர்கள் மூலம் சபைகள் வளரட்டும், ஊழியங்கள் செழிக்கட்டும், ஊழியக்காரர்கள் ஆசரிக்கப்படட்டும், கர்த்தருடைய பெரிய கரம் விளைச்சலை பெருக பண்ணட்டும் அப்பா, ஆசீர்வதித்தரலும் ஆசீர்வதித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போது எல்லாம் நான் செய்வேன் என்ற தேவா, என் செய்வேன் நான் என தவித்த போது எல்லாம் நான் செய்வேன் என்ற தேவா. ஆதம்பாக்கத்தில் அன்பர் உபவாச கூட்டம் நாள் 5/12/2015 சனிக்கிழமை காலை 9:30 முதல் 2 வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் சரோஜினி மகால் என்ஜிஓ காலனி அருகில் ஆதம்பாக்கம் சென்னை. சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் தேவ செய்தி அளித்து விசேஷித்த ஜெபங்களை ஏறெடுப்பார்கள். உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கவும், தேசத்திற்காக ஜெபிக்கவும் தவறாமல் பங்கெடுக்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அன்பர் ஜெப ஊழியங்கள் எண் 2 ராஜா தேசிங்க தெரு, புதுப்பேட்டை, விருதாச்சலம், தமிழ்நாடு. செல் 9894633923.